हलो फ्रेंड पदमूपुले वोलम पटर वर्ष पर्पल अद्क नरे कोलम पाटो नम इकम आणते पूछी मारे और कोलम कुछ विद्यासम वांग पाप हलो फ्रेंड नदमूणी अत पन्न पद पत् एल इटपुल इंडपुले रउंड पड़पा इलावी इत पदमूल नालावि रउंड पड़ेल इंत पक नाली इडल रेल वि नालावि इप्ली रे पक रे विटे இந்த நானாவது புள்ளி அதே போல இந்த ரெண்டு புள்ளி விட்டுட்டு இந்த நானாவது புள்ளி இப்படி ஆறு பக்கமா வருது இப்போ இந்த ரெண்டு புள்ளி விட்டுட்டு இந்த நானாவது புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு பக்கமும் ரவுண்ட் பண்ணிருக்கோம் இத ஜாயின் பண்ணிரலாம் இந்த கோடு போட்டு இத இந்த ரெண்டு புள்ளி இடையில ரேல இருக்குல்ல அத கோடு போட்டு ஜாயின் பண்ணிரலாம் ஆறு பக்கம் அப்ப ஆறு கோணமா ஒரு டிசைன் நமக்கு நடுவுல வரும் இப்ப ஆறு பக்கமும் போட்டுட்டோம் அடுத்து இப்படி கிராஸ் 3 இப்படி கிராஸ் 3 ஒரு ஸ்டார் போல இப்படி 3 இப்படி 3 அதே போல இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இப்படி 3 இப்படி 3 3 3 புள்ளி கிராஸ்ல சேர்த்துட்டு வரோம் அது நடுவுல ஒரு ஸ்டார் மாதிரி வரும் இப்போ 3 3 புள்ளி கிராஸ்ல சேர்த்துட்டோம் நடுவுல ஒரு ஸ்டார் மாதிரி வருது பாருங்க அதுக்காக தான் இப்போ நடுப்புள்ளிய ரவுண்ட் பண்ணனும்ல இதிலேந்து இந்த புள்ளிக்கு இத சேர்த்து போட்டுக்கலாம் இப்படி ஆறு பக்கமும் இத சேர்த்து போடுறோம் நடுவுல ஒரு ஒரு புள்ளி இருக்கு இத விட்டுட்டு இந்த புள்ளிய ஜாயின் பண்றோம் இப்போ ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம் இதுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன பூ போல இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல இதையும் நம்ம இங்கேந்து இப்படி சேர்த்து இப்படி போட்டுக்கலாம் இந்த ஒரு புள்ளியையும் இதோட சேர்த்து போட்டுக்கறோம் இப்போ இதுக்கு இடையில ஒரு ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அதுல இருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இத ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு பக்கமும் ரவுண்ட் பண்ணிட்டோம் நடுவுல போட்டு முடிச்சிருக்கோம் நம்ம இந்த இடத்துல மட்டும் கலர் கொடுத்துறலாம் இப்போ ஒரு ஒரு கார்னர்லயும் நம்ம முதல்ல ரவுண்ட் பண்ணனும்ல இதிலே இந்த கிராஸா மூணு புள்ளி இருக்கு பாருங்க அதுல ஒரு கோடு போட்டுக்கலாம் ஆறு பக்கமும் அந்த மூணு புள்ளியையும் சேர்த்து கோடு போடலாம் அந்த ஒரு ஒரு கார்னர்லயும்
இந்த புள்ளிகளை இணைச்சி கோடு போடுறோம். போட்டுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இப்படி ஒன்று. இதே போல் ஆறு பக்கமும் இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இந்த புள்ளிக்கு ஒரு வளைவு, இது இப்படி போய் ஜாயின் ஆகுது. இதை கோடா போடாமல் நம்ம கலர் கொடுத்து ஃபுல்லாக கலர் போட்டுருவோம். இப்போ எல்லா பக்கமும் வரைஞ்ச கோட்டையும் சேர்த்து கலர் பண்ணியிருக்கோம். ஒரு டிசைனுக்காக ஆறு பக்கமும் இப்போ கலர் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இதுக்கு ஸ்டார் போட்டோம்ல, அதுக்கு கீழே நாலு புள்ளி இருக்குது பாருங்கள், இதை ஒரு டைமண்ட் போல் போட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்போ ஆறு பக்கமும் டைமண்ட் போட்டுட்டோம். அதுக்கு இடையில் ஒரு சின்ன டைமண்ட், சின்ன டைமண்ட் போட்டிருக்கோம். இது கலரால் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது வண்ணத்து பூச்சி தான் போடுறதுக்கு பாக்கி இருக்குது. வாங்க போட்டுடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த புள்ளிகளை வச்சு இப்போ ஒரு வண்ணத்து பூச்சி போட போகிறோம். இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, இதில் வளைவு, அடுத்த புள்ளியில் ஒரு வளைவு. இப்போ இந்த மூணு புள்ளியையும் சேர்த்து இதோடு சேர்த்துடணும். இந்த மூணு புள்ளியையும் சேர்த்து இதோடு சேர்த்துடும் ஒரு வண்ணத்து பூச்சி. இதே போல் ஆறு பக்கமும் போட போகிறோம். இப்போது ஒரு ஒரு பக்கமும் அந்த நேர் நேர் வண்ணத்து பூச்சியை ஒரே கலரில் போட்டிருக்கேன். இது ரெட்டாகவும் இது க்ரீனாகவும் இது வயலட்டாகவும், அதே போல் ஒரு வித்தியாசத்துக்காக அதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது லாஸ்ட்டு, இப்போ வண்ணத்து பூச்சி போட்டாட்டு. இதுக்கு ரெண்டு இது போடலாம். இந்த முகத்தில் ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு அதே போல் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ரவுண்டு ஒரு அழகுக்காக போடுறோம். வண்ணத்து பூச்சி உடம்பில் டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிசைன் போடுவோமா? வாங்க இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும். இப்போ ஆறு பக்கமும் டிசைன் போட்டுட்டோம். அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டு போடலாம் வேறு கலரில். கற்பனைக்கு தகுந்தபடி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான கோலம்தான். வருஷப்பிறப்புக்கு ஒரு நாள் நாலு வண்ணத்து பூச்சிகளோட அழகான கலரில் வாசலில் கோலம் போடுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.